வணக்கம் நேர்களே. நல்லாட்சி அரசாங்கம் அல்லது தேசிய அரசாங்கம், இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக பல கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைத்திருந்த வரலாறு கடந்த வருடம் இதே நாளில் பதிவாகியிருந்தது. பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு உறுதிமொழிகள், பல்வேறு எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தையும் கடந்து கடந்த வருடம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருந்தன, இது குறித்து ஒரு பார்வை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 10 ஆண்டுகால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் அப்போதைய ஆளும் கட்சியின் சில உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களின் ஒன்றிணைவின் ஊடாக ஏற்பட்ட ஆட்சியே நல்லாட்சி என கூறப்படுகின்றது. 2015 ஜனவரி மாதம் 8 தேதி இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக 7வது நிறைவேற்று அதிகாரத்தை கொண்ட ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன தெரிவு செய்யப்பட்டிருந்தார். மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய தமிழ் பேசும் சமூகம் பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தது என்பதனை எவராலும் மறக்கவும் மறைக்கவும் முடியாது. இதன்படி 51.28% வாக்குகளை மைத்ரிபால சிறிசேனவும் 47.58% வாக்குகளை மஹிந்த ராஜபக்சவும் பெற்றுக் கொண்டிருந்தனர். இந்த ஆட்சி ஏற்பட்டதன் ஊடாக தேசிய அரசாங்கம் என்ற தொனிப்பொருள் நாட்டிற்குள் வேரூன்றியது. நாட்டின் பிரதான கட்சிகளாக திகழ்ந்த ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளின் ஒன்றிணைவை இந்த தேசிய அரசாங்கம் என பெயர் பெற்றது. இந்த நிலையில் 2015 ஜனவரி மாதம் 9 தேதி மக்களின் பெரும்பான்மை வாக்குகளினால் இலங்கையின் 7வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மைத்ரிபால சிறிசேன பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் முன்னிலையிலேயே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். தமிழர்களின் வாக்குகளினால் ஆட்சிப்பிடம் ஏறிய நன்றி கடனுக்காகவே அவர் தமிழர் ஒருவர் முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டதாக கருத்துக்கள் மிக வேகமாக பரவியிருந்தன. இலங்கை வரலாற்றிலேயே முதன்முறையாக மிகவும் எளிமையான முறையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதி என்ற பெருமையை தனதாக்கிக் கொண்டார் மைத்ரிபால சிறிசேன. அதனைத் தொடர்ந்து நாட்டில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதிமொழி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான தேசிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டது. மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த 100 நாள் திட்டமும் இதன்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது. குறிப்பாக தேர்தல் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துதல், நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழித்தல் உள்ளிட்ட பல உறுதிமொழிகள் ஜனாதிபதி தலைமையிலான ஆளும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் செயற்பட்ட ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் பல உறுதிமொழிகளை நிறைவேற்றியிருந்ததுடன் பல உறுதிமொழிகளை நிறைவேற்றாது தவறியிருப்பதனையும் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். வடக்கில் காணிகளை விடுவித்தல், ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளை விடுவித்தல் உள்ளிட்ட தமிழ் மக்களுக்கான பல திட்டங்களை அரசாங்கம் செயற்படுத்தியிருந்தது. அத்துடன் மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி மிக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் பொது தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி 2015 ஆகஸ்ட் மாதம் 17வது இலங்கையின் 15வது பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி பாரிய வெற்றியை தனதாக்கிக் கொண்டு கூட்டு அரசாங்கத்தின் ஆட்சியை நீடிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டது. இந்த தேர்தலினூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை தன்வசப்படுத்திக் கொண்டது. 1977 அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வகித்ததன் பின்னர் தமிழ் கட்சி ஒன்று எதிர்க்கட்சியாக திகழ்ந்த முதலாவது சந்தர்ப்பம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டமை மற்றும் நல்லாட்சியின் ஒரு அங்கமாகிய விடயங்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியாக மாறுவதற்கு காரணம் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களுடன் தேசிய அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் வகையிலான அனைத்து கட்சிகளின் அங்கத்துவத்துடனும் அமைச்சரவை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த ஆட்சி இவ்வாறு தொடர்கின்ற இந்த தருணத்தில் நல்லாட்சியின் பிரதிபலிப்பாக சர்வதேசத்தின் பிரதிநிதித்துவம் இலங்கைக்கு அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார். சுமார் 25 வருடங்களின் பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்த சந்தர்ப்பம் இதுவென்பது வரலாற்றில் பதிவாகியிருந்தது. இந்த ஆட்சியின் முக்கிய அங்கமாக இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் மனித உரிமை பேரவையில் கொண்டுவரப்பட்ட பிரேரணையில் இலங்கை வெற்றியடைந்திருந்தது. அத்துடன் அமெரிக்காவின் பிரசன்னமும் இலங்கைக்குள் அதிகரித்திருந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சிப்பிடம் ஏறியதன் பின்னர் அனைத்து சர்வதேச தரப்பினரும் இலங்கைக்குள் படையெடுக்க ஆரம்பித்துள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கைக்கான முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச சலுகைகள் அதிகரித்துள்ளதாகவும் கூட்டு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் தரப்பினர் தெரிவித்து வருகின்ற நிலையில் இதை நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடு என மஹிந்த தரப்பினர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த பின்னணியில் தேசிய அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. பிரதான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைத்த சந்தர்ப்பம் இதுவென வரலாற்றில் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் தேசிய அரசாங்கத்தை ஆட்சி கவிழ்க்கும் நோக்கிலான பல செயற்பாடுகள் அந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்திருந்தன.
குறிப்பாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றும் மஹிந்த தரப்பினரால் கொண்டுவரப்பட்டிருந்தது. எனினும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்ட தேசிய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினை மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றி தனது பயணத்தில் வெற்றியடைந்திருந்தது. இந்த பின்னணியில் தேசிய அரசாங்கத்தின் கடந்த கால நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருந்தன, மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறினவா, இது குறித்து எமது அலுவலக செய்தியாளர் தேகு கொழும்பின் பல பகுதிகளுக்கு சென்று ஆராய்ந்திருந்தார். நன்றி அருண். நல்லாட்சிக்கான அரசாங்கம் ஆட்சி அமைக்க ஆரம்பித்து ஜனவரி 8ஆம் தேதியுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. இந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு நாடு முழுவதிலும் பல நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்களால் வழங்கப்பட்ட ஆணைக்கு இந்த அரசாங்கம் செயற்பட்டிருக்கின்றதா? மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கின்றதா? நல்லாட்சியை அமைப்பதற்கு உதவி புரிந்த இந்த மக்கள் என்ன சொல்கின்றார்கள் இந்த ஆட்சியை பற்றி? இதோ அவர்களுடைய கருத்து உங்களுக்காக. நல்லாட்சி அரசாங்கத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கடந்த அரசாங்கத்தோடு இந்த அரசாங்கத்தில் பார்க்கறது போகிறது மீடியா ஃப்ரீடம் 100% இந்த அரசாங்கத்தில் மீடியா ஃப்ரீடம் இருக்குது. வேண்டியவங்களுக்கு வேண்டிய மாதிரி பேலன்ஸ் பண்ணி மீடியாவில் போட முடியும். மற்ற ஃப்ரீடம் என்ற சிறுபான்மை மக்களுக்கு சுதந்திரமாக இலங்கையில் எங்கேயும் நடமாடக்கூடிய லெவல் இருக்குது. இதில் உண்மையில் சொல்ல போனால் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தை விட 100க்கு 100 நல்லதாக சொல்லணும். அதுலேயும் கொஞ்சம் சுத்தமாக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கு. சாமானிய மேமாய் பசுகிய ஆண்டுவ ரட்டை அஸ்தாவரத்தியாக கரலா திப்பனாங் மே ஆப்பு யாபான ஆண்டு அட்டை இஸ்தாவரத்தியாக குண்டகாங்க அன்னிப்பே என்ன சாப்பிட தம்மக்கு கேன பேகேன் ஹோரகம் கேருவோம் பெரிய ஹோரங் அபிதானம் மெந்த டொரின்டோனால் பகத்த தேசிய விஷயம் கூட மாத்த நம்ம லியாகிந்து எவ்வாகே பட்ட ஹோர தான் மெதன புருது வத்து ஜப்பான் மேபத்து அபார்ட்மெண்ட் வகை அக்வி கோடி பகலோகான் எங்களுக்கு போன 10 வருஷத்தை பார்க்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இக்கப்பார கரண்டி அதே பட்டங்கத்துக்கும் இக்கப்பார கரண்ட அரசாங்கம் நாங்க எதிர்பார்த்த மனுஷன் வித்தியாசம் வரும் சொல்லி, ஆனா ஒரு வித்தியாசம் காணுங்கல்ல மட்டைக்கு முகத கடைக்கடிக்கோ படு கணம் கடி மினிஸ் கணம் கடி அனைத்து கொடக்கடி எங்கேயிருந்தா மினிசுல கண்ண பொண்ணு கொடா கஷ்டம் இல்லாத இந்த மமத்தம் இல்லாமல் கடையிடையானோ இல்லாமல் கொடா மினசும் வகை பையனுக்கு தான் கேட்கறேன். இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் 2ஆம் ஆண்டு பயணம் எவ்வாறு இருக்கும்? லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதயத் துடிப்பு. www.lankasri.com